ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஆர்ஆர்பி ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியனுக்கு எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கான லைவ் செஷன்ஸ் டெய்லியுமே பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா இந்தியன் கல்ச்சர். ஏற்கனவே இந்த டாப்பிக்னுடைய ரெண்டு பார்ட் ஆல்ரெடி பார்த்தாச்சு, இது மூணாவது பார்ட். ஸோ இதில் கொஸ்டின், அதுக்கான டிஸ்கஷன்ஸ் அதன்றதை பார்ப்போம். நம்ம கொஸ்டின் பார்க்கும்போது அதுக்கு ஆன்சர் பண்ண முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில், ஓகேவா? அண்டு கொஸ்டின்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அகாடமியில் இதுக்கான கோர்சஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், ஆன்லைன் கோர்ஸ், ஆஃப்லைன் கோர்ஸ், போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில். அதில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா அகாடமி நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த நம்பர் 8190879379 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், எல்லாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே போல் நம்ம ஆர்ஆர்பி ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம டெலகிராம் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. அதில் நம்ம டெஸ்ட்டஸ், குவிஸஸ் இதெல்லாமே வந்து தமிழ்லேயும் நம்ம கண்டக்ட் பண்ணலான்றோம், ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணி அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு இஸ் செலிப்ரேட்டட் இன் விச் ஸ்டேட், எந்த மாநிலத்தில் ஜல்லிக்கட்டு கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் ஆப்வியஸ்லி தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் தான் ஜல்லிக்கட்டு கொண்டாடுறோம், ஓகே? மேபி இது நமக்கு ஈஸியான கொஸ்டினாக இருக்கலாம். இதே நார்த் இந்தியாவில் இந்த கொஸ்டின் வந்து அந்த அந்த பீப்புள்ஸ் கேட்கும்போது மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அதனால் ஜல்லிக்கட்டு வந்து இந்தியா லெவலில் அல்லது வேர்ல்ட் லெவலில் ஃபேமஸான ஒரு விளையாட்டு தான், அதனால் அவங்களுக்குமே மேபி இது ஈஸியாக இருக்கலாம், ஓகே? இருந்தாலும் ஜல்லிக்கட்டு தான் என்ன அப்படின்றத நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிடலாம், ஓகே? ஸோ ஜல்லிக்கட்டு, ஸோ ஜல்லிக்கட்டு பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை, நம்மளுடைய அறுவடை திருவிழா இருக்கு இல்லையா? ஸோ அந்த பொங்கலினுடைய இரண்டாவது வாரம், ஓகே, ஜனவரி இரண்டாவது வாரத்தில் நம்ம வந்து கொண்டாடுறோம் பொங்கல் அப்போ, ஓகேவா? அது பொங்கலுக்கு முன்னாடி நாள், பின்னாடி நாள் அப்படின்னு ஒரு ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒவ்வொரு ஊர்லேயுமே இந்த ஜல்லிக்கட்டு ஃபெஸ்டிவல் வந்து நடக்கும், ஓகேங்களா? அது ஏறு தழுவுதல் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஸோ இது ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும், இது ஒரு தமிழர்களுடைய வீர விளையாட்டு. ஸோ மாட்டை வந்து அந்த திமிலை பிடிச்சி பிடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா அவங்க வந்து வின்னர் அறிவின்னு அறிவிக்கப்படுவாங்க, ஓகேவா? ஸோ ஜல்லிக்கட்டு வீரர்கள் வந்து அதுக்கான பரிசுகளை வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து அவங்க மாதிரி பண்ண முடியல அப்படின்னா காளை வந்து ஜெயிச்சு தான் அறிவிக்கப்படும், ஓகேங்களா? ஸோ காளைகளோட உரிமையாளருக்கு வந்து பரிசு கொடுக்கப்படும், ஓகே? இது விவசாய சமூகம் வந்து தங்களுடைய காளைகளை வந்து பராமரிக்கிறதுக்கு அண்ட் பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு முறை அப்படின்னு சொல்லப்படுது. இதில் ஸ்பெஷலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த நாட்டு மாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கயம், புலிக்குளம், உம்பளச்சேரி, அப்புறம் பர்கூர் மலை மாடு, இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆனது, ஓகேவா? இதெல்லாம் நோட் பண்ணிங்க. இதுதான் வந்து ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய காளைகள். ஸோ ரெண்டாவது கொஸ்டினுக்கு போயிடலாம். செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் த யூனிக் ஃபீச்சர் ஆஃப் கத்புட்டலி? ஸோ கத்புட்டலி அப்படின்றதுனுடைய யூனிக் ஃபீச்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கத்புட்டலி அப்படின்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் எ பப்பட்ரி அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? பப்பட்ரி டான்ஸ், ஓகேங்களா? ஸோ பொம்மலாட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ அப்போ பொம்மலாட்டம் அப்படின்னா இதில் அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ரைட் டு ஆன்சர் ஆன்சர் பண்ண முயற்சி பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் லெக்ஸ், கால்கள் இல்லாததா, ஆப்சன்ஸ் ஆஃப் ஹேண்டு, கைகள் இல்லாததா, ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபேஸ், முகம் இல்லாததா, அல்லது ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங், ஸோ அந்த நரம்புகள் அல்லது சரம் இல்லாததா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? ட்ரை டு ஆன்சர். ஸோ ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்சன்ஸ் ஆஃப் லெக்ஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கால்கள் இருக்காது, ஓகே? பொம்மலாட்டம்னு பொம்மையை வச்சு ஆட்டம் காட்டுவாங்க, அதுதான் பொம்மலாட்டம். அதில் நிறைய டைப் இருக்குது. இந்த டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கால்கள் இருக்காது, ட்ரெஸ் இருக்கும், ஆனால் கால் அப்படின்றது உண்மையான கால் இருக்காது, ஓகேவா? நீங்கள் வேணால் யூடியூப்ல நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம், கத்புட்டலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பார்க்கும்போது தெரியும் அதுக்கு கால்கள் கிடையாது, ஓகேவா? ஸோ இந்த கத்புட்டலி அப்படின்றது வந்து ராஜஸ்தானை மையமாக கொண்டு இந்தியாவில் உள்ள ஒரு பிரபலமான பொம்மலாட்ட கலை, ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொம்மைக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த ஒரு நரம்பு வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதை வச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக அது வந்து டான்ஸ் ஆடுற மாதிரியோ இல்லை ஒரு ஆக்ஷன் செய்கிற மாதிரியோ செய்வாங்க, ஓகேங்களா? ஸோ இதனுடைய சிறப்புன்றது இந்த கால்கள் இல்லாதது தான், ஓகே? இது யார் வந்து ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானி பட் சமூகம் 1500 ஆண்டுகளுக்கு முன்புலேருந்தே இது வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இந்த பொம்மலாட்டத்தை வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, நாட்டுப்புற கதைகளை கூறுவதற்காக இது வந்து பயன்படுத்தியிருக்காங்க, ஓகேவா? ஸோ கற்புடலி அப்படின்றது கால்கள் இல்லாத ஒரு பொம்மலாட்டம், ஓகேவா? ஸோ அடுத்து தேர்ட் கொஸ்டினுக்கு போகலாம். தேர்ட் கொஸ்டின், ட்ரை டு ஆன்சர், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். விச் இஸ் த ஃபர்ஸ்ட் அவர் ரோபோட்டிக் ஷேடோ லெதர் பப்பட் ஆஃப் இந்தியா? ஸோ இந்தியாவின் முதல் ரோபோ நிழல் தோல் பொம்மை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோம்பையாட்டா, தோல் பாவை கூத்து, தொழு பொம்மலாட்டம், ரவஞ்சயா. ஸோ இதனால் இதில் எது ஆன்சர்? ட்ரை டு ஆன்சர், ஆன்சர் பண்ணுங்கள் சீக்கிரமாக.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேம் வச்சே சொல்லிடலாம், லெதர் பப்பட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அதுக்கு அப்போ அப்போ லெதர் அப்படின்றப்ப தோல் அப்படின்றது நமக்கு தெரியும், தோல் பொம்மை. அப்போ இதுலேயும் ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா தோல் பாவை கூத்துன்னு இருக்கா, அப்போ அதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் வந்து பி, தோல் பாவை கூத்து. அந்த தோல் பாவை கூத்து வந்து அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முத முதல்ல ரோபோவை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ரோபோ வச்சு அந்த தோல் பாவை கூத்து வந்து பண்ணுறாங்க. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. ஓகே, அதனால தான் இதை கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ 3க்கு பின்னு ஆன்சர் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ நம்ம இதுக்கான டீட்டெயிலை பார்ப்போம். அண்ட் தோல் பாவை கூத்து இது பார்த்திங்க அப்படின்னா பாலக்காடு டிஸ்ட்ரிக். ஸோ பாலக்காடு டிஸ்ட்ரிக் அந்த பகுதிகளில் ரொம்ப ஃபேமஸான ஒன்று. ஸோ அதனுடைய மியூசிக் சாரி ஹெரிட்டேஜ் மியூசியம், ஹெரிட்டேஜ் மியூசியம் இருக்குது. அங்கே தான் இந்த ஃபர்ஸ்ட் அவர் ரோபோட்டிக் ஷேடோ லெதர் பப்பட் அப்படின்றத இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரோபோட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த ஒரு கதை அப்படின்றத சொல்லும். ஓகேவா? அதாவது இந்த தோல் பாவை கூத்து அப்படின்ற வடிவத்தை ரோபோட்டிக்காக மாற்றிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஷேடோ பப்பட்ரி. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பக்கம் வந்து வெளிச்சத்தை வச்சுருப்பாங்க, அதில் வந்து கைகளையோ இல்லை இந்த மாதிரியான பொம்மைகளையோ வச்சு அதனுடைய ஷேடோ வந்து ஸ்க்ரீனில் படும். அந்த மாதிரி படும்போது அதுலேருந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பொம்மைகளை அசைக்கிறது மூலமாக அந்த கதையை வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த வகையில் இந்த தோல் பாவை கூத்து அப்படின்றது வந்து ரோபோட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? பொதுவாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் டெம்பிள் ஆர்ட். ஓகேவா? ஸோ டெம்பிள் கோயில்களில் இது பண்ணுவாங்க. அண்ட் இது முக்கியமாக ராமாயணம் போன்ற கதைகளை கூறுவதற்கு பயன்படுத்தியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எழுப்பரா, செண்டா, மத்தளம். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இதில் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த க்வெஸ்சனுக்கு போகலாம். ஃபோர்த்து க்வெஸ்சன், ரிக்னா இஸ் ஏ ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் ஆஃப் உமன் ஆஃப் டேஷ். ரிக்னா என்பது டேஷ் பெண்களின் பாரம்பரிய உடையாகும். மணிப்பூர், அஸ்ஸாம், திரிபுரா, நாகாலாந்து. ஸோ ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இப்போ ரிக்னா என்பது எந்த பெண்களுடைய பாரம்பரிய உடை அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கான ஆன்சர் திரிபுரா, ஆப்ஷன் சி. திரிபுராவில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பாரம்பரிய உடைதான்ன்றது இந்த ரிக்னாய் அப்படின்றது. ஓகேவா? ஸோ அவங்க எல்லா உமனுமே இந்த ரிக்னாய் அப்படின்றத உடுத்துவாங்க. ஸோ ரிக்னாய் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ரிக்னாய் அப்படின்றது ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் ஆஃப் திரிபுரி உமன், திரிபுரியை வச்சிருந்த திரிபுரி இன பெண்களுடைய பாரம்பரிய உடை தான் இது. ஸோ இது வந்து இட்ஸ் ஏ கார்மெண்ட் வான் அரவுண்ட் வெய்ஸ்ட், இடுப்பு சுற்றி கட்டக்கூடிய ஒரு துணி. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரிக்குட்டு அப்படின்ற ஒரு ட்ரெஸ்ஸு கூட சேர்த்து இதை வந்து அணிவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அவங்களுடைய அப்பர் ஆஃப் ஆஃப் த பாடி. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய உடலுடைய மேல் பாதையை கவர் பண்ணுற மாதிரி இதை வந்து அணிஞ்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட திரிபுராவில் இருக்க எல்லா பெண்களுமே இதை அணிவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ ரிக்னாய் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். சாரி, ரிக்னாயை வந்து அணியிறது யார்? திரிபுரா உமன். ஓகேவா? தட் இஸ் ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு போகலாம். ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். வென் வேர் அஜந்தா கேவ்ஸ் டிக்ளேர்ட் ஏ யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். 1985, 1984, 1983, 1982 அஜந்தா குகைகள் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாக எப்போது அறிவிக்கப்பட்டது? ஸோ ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. ஸோ தமிழ்நாட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் வந்து முக்கியமாக இருக்குது. சோழர் கோவில்கள் அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம்ல இருக்கக்கூடிய கோயில், அப்புறம் தாராசுரம் கோவில், இந்த மூணும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸில் வரக்கூடியது. அது போல் இந்த அஜந்தா கேவ்ஸ் வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப 1983 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். 1983 தான் இது வந்து யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய சின்னங்களாக அறிவிச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த அஜந்தா கேவ்ஸ் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட 29 குகைகள் வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? மகாராஷ்டிராவில் இது வந்து எல்லாமே வந்து 2nd century BC. ஓகேங்களா? கிமு 2nd நூற்றாண்டை சேர்ந்தது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிலைகள் அப்புறம் ஓவியங்கள் இது எல்லாமே வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து மகாராஷ்டிராவுடைய அவுரங்காபாத் டிஸ்ட்ரிக்ட், அங்கே வந்து இந்த குகைகள் இருக்குது. ஓகேவா? 1983 யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக இதை அறிவிச்சது. ஓகேவா? ஸோ
1983 அறிவிச்சிருக்காங்க. ஸோ 1983 ஆன்சர் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ அடுத்த கேள்விக்கு போகலாமா? ஸோ அடுத்து 6th க்வெஸ்சன், காட் நோஸ் மேன்ஸ் விர்ச்சூஸ் அண்ட் இன்குயர்ஸ் இன்குயர்ஸ் நாட் இஸ் கேஸ்ட் இன் த நெக்ஸ்ட் வேர்ல்ட் தெர் இஸ் நோ கேஸ்ட் த டீச்சிங் இஸ் ஆஃப் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கடவுள் மனிதனின் நற்பண்புகளை அறிந்திருக்கிறார், அவனுடைய சாதியை அவர் கேட்பதில்லை விசாரிப்பதில்லை, அடுத்த உலகில் சாதி என்பதே கிடையாது, இது யாருடைய போதனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட் டு ஆன்சர், இது யாரோட போதனை? கபீர், குருநானக், சைத்தன்யா, ராமானந்தா. ஸோ யாரோட போதனை இது? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது யாரோட போதனை அப்படின்னு பார்த்தோம்னா குருநானக், குருநானக்கினுடைய போதனை இது. ஓகேவா? அவர் தான் என்ன சொல்லிடுறா, கடவுளுக்கு எல்லாமே தெரியும், அவர் சாதியெல்லாம் பார்க்க மாட்டாரு அடுத்த வேர்ல்டுல. ஓகேங்களா? ஸோ இது ஒரு உலகம்னா அடுத்த உலகம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுல சாதின்றதே கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஓகேவா? ஸோ குருநானக் அப்படின்றவர் பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் என்ன சொல்றது, மனிதன் வந்து கடவுளின் மீதான பக்திக்காகவே மதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரெல்லாம் வந்து கடவுளை வந்து வழிபடுறாங்களோ அதுக்காக தான் அவங்களை வந்து மதிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இவரு தான் இந்த டயலாக்கும் சொல்லியிருக்காரு, கடவுள் மனிதனின் நற்பண்புகளை அறிந்திருக்கிறார், அவனுடைய சாதிகளை விசாரிப்பதில்லை, அண்ட் அடுத்த உலகில் சாதி என்பதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ சீக்கிய மத குரு என்பவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குருநானக். ஸோ எக்ஸாம்ஸ்ல இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ குருநானக் ஆன்சர் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த கொஸ்டின், 7th கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோயிங் வேர் காமன் டு போத் புத்திசம் அண்ட் ஜெயினிசம். ஸோ பின்வரும் நூற்றில் பௌத்தம் மற்றும் ஜெயின மதம் இரண்டிற்கும் பொதுவானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அது எதுலாம் சரி அது ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்து அதை செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, அவாய்டன்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் ஆஃப் பெனன்ஸ் அண்ட் என்ஜாய்மெண்ட், அதாவது தவம் மற்றும் இன்பத்தின் உச்சக்கட்டங்களை தவிர்த்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது புத்திசம் அண்ட் ஜெயினிசம் ரெண்டுத்துக்குமே பொருந்துமா அப்படின்னு பார்த்தா புத்திசத்துக்கு இது வந்து பொருந்தும், ஆனால் ஜெயினிசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அப்போ வந்து ஜெயினிசத்துக்கு இது பொருந்தாது, அப்போ அது தப்பு. ஓகேவா? அடுத்து வந்து இன்டிஃபரன்ஸ் டு த அத்தாரிட்டி ஆஃப் த வேதாஸ். ஓகேங்களா? அதாவது வேதங்களின் அதிகாரத்திலிருந்து மாறுபட்டிருப்பு. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து ரெண்டுமே இதுக்கு செட் ஆகும். ஓகே, அப்போ இது கரெக்ட். செகண்ட், தேர்டு, சடங்குகளின் செயல்திறனை மறுப்பது, அதாவது டினையல் ஆஃப் எஃபிகேசி ஆஃப் ரிச்சுவல்ஸ். இப்போ ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணோன்னா நம்ம வந்து பெரிய லெவலில் வந்துடலாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் மறுக்குறது. ஓகேவா? இதை வந்து ரெண்டுமே புத்திசமும் சரி ஜெயினிசமும் சரி ரெண்டுமே ஏற்றுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அது கரெக்டு. அடுத்து நான் இன்ஜுரி டு அனிமல் லைஃப், விலங்கு உயிருக்கு காயம் ஏற்படாத இருக்கார். ஸோ இதுவுமே வந்து யாருமே துன்புறுத்தக்கூடாது, அது விலங்குகளை முக்கியமாக துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அதுவுமே மேட்ச் ஆகும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 2, 3, 4 இது வரக்கூடியது தான் ஆன்சர். அப்போ 2, 3, 4 அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் பி. ஓகே, 7 பி அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ புத்திசமத்தையும் ஜெயினிசமத்தையும் ஓரளவுக்கு நமக்கு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இதை ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ புத்திசம் இதை ஆரம்பிச்சு யாரு? புத்தர். ஜெயினிசம் அப்படின்றத மகாவீரர். ஓகேவா? அவர் 24 தீர்த்தங்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ புத்திசம் என்ன சொல்லுதுன்னா அவாய்டன்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் ஆஃப் பெனன்ஸ் அண்ட் என்ஜாய்மெண்ட். ஸோ ஏன்னா புத்தரே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக தவம் இருந்திருப்பார், தவம் இருந்து அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ரொம்ப நம்ம வந்து சாப்பிடாம இருந்து கஷ்டப்பட்டதுனால நமக்கு எதுவும் கிடைக்க போறதில்ல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து என்ன பண்ணுவாருன்னா அவர் தவம் மேற்கொள்றதை நிப்பாட்டிடுவார், தேவையான அளவுக்கு சாப்பிட ஆரம்பிப்பார், அதுக்கப்புறம் தான் அவர் போதனைகள்லாம் பரப்ப ஆரம்பிப்பார், ஆசையே துன்பத்துக்கு காரணம் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பார். ஓகேங்களா? ஸோ ஆனால் ஜெயினிசம் வந்து எல்லாரும் தவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். முக்கியமாக வயசானவங்கலாம் ஜெயினிசத்தில் வந்து தவம் இருந்தே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க சாகணும்னு முடிவு பண்ணவங்க வந்து சாப்பிடாம கொள்ளாமல் ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே சாப்பிடாமே இருந்து அப்படியே இறந்துருவாங்க. ஓகே, அந்த மாதிரியான ப்ராக்டிஸும் ஜெயினிசத்தில் இருக்குது. ஓகேவா? அப்போ அது இது வந்து ரெண்டுமே கான்ட்ராடிக்ட் ஆகுதா? ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து கிடையாது, மற்ற பாயிண்ட்ஸும் உண்டு. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். 8th கொஸ்டின், த பீரஜா டெம்பிள், த ராஜாராணி டெம்பிள் அண்ட் த சலே சாரி சமலேஸ்வரி டெம்பிள் ஆர் லொக்கேட்டட் அட்
விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த மூணு கோயிலும் பிரஜா டெம்பிள் அண்ட் ராஜாராணி கோயில், சமலேஸ்வரி கோயில், இவை அனைத்தும் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஒடிஷாவா, கேரளாவா, அஸ்ஸாமா, தமிழ்நாடா? ஸோ ஆன்சர் பண்ணுங்க, ட்ரை டு ஆன்சர். ஏதாவது ஒரு கோயில் எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாலே போதுமானது, நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒடிஷா, ஒரிசாவில் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒடிஷான்னு சொல்கிறோம், முன்னாடி அதை ஒரிசா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரிசாவில் தான் இந்த மூணு கோயில்களுமே இருக்கு. ஸோ அந்த கோயில்களை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பீரஜா அல்லது பிரிஜா க்ஷேத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோயில் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜஜ்பூர் இன் ஒடிஷா, ஒடிஷாவில் இருக்கக்கூடிய ஜஜ்பூரில் இருக்கு. ஓகேவா? இந்த கோயில் வந்து 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. ஸோ இதில் யார் தெய்வமாக இருக்காங்கன்னா தேவி துர்கா தான் அவங்களுடைய கடவுள். ஓகேங்களா? அவங்களுக்கு பேர் என்னன்னா வீரஜா அப்படின்னு வழிபடுறாங்க. ஓகேவா? துர்கா தேவி தான், ஆனால் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய வழிபாடு அப்படின்றது வீரஜான்ற பேரில் தான் வழிபடுறாங்க. ராஜாராணி கோயில் எங்கே இருக்கு அப்படின்னா புவனேஸ்வரில் இருக்கு. ஓகேவா? ஸோ திஸ் ஒன் இஸ் ராஜாராணி கோயில். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீரஜா டெம்பிள். ஓகேவா? அந்த இந்த ராஜாராணி கோயில் வந்து 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா பஞ்சரத ஸ்டைல், பஞ்சரத ஸ்டைலில் கட்டியிருப்பாங்க. அதுக்கடுத்து சமலேஸ்வரி டெம்பிள் அப்படின்றது சம்பல்பூரில் இருக்கு. இது வந்து மேற்கு ஒடிசாவில் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா மகாநதி ஆற்றின் கரையில் இருக்கு. அது வந்து இது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி, இந்த மாதிரி ஃபேமஸான கோயில்ஸ் ஆல் அரவுண்ட் இந்தியா நமக்கு தெரிஞ்சுக்கணும். அது வந்து எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க, இல்லை எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது, இல்லை யாரால் கட்டப்பட்டது, இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படலாம். இதெல்லாமே வந்து இந்தியன் கல்ச்சரில் வரக்கூடியது. ஓகேவா? ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாம்ஸ்லையும் இதை கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட், அடுத்தது 9th க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இன் விச் ஃபோக் பெயிண்டிங் த வேர்டு ஃபிஷ்நெட் அப்ரோச் இஸ் யூஸ்டு? ஓகேவா? ஃபிஷ்நெட் அப்ரோச், மீன் வலை அணுகுமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எந்த ஃபோக் பெயிண்டிங்கில், எந்த வகை நாட்டுப்புற ஓவியக்கலையில் பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் பண்ணுங்க. சௌரா பெயிண்டிங், பில் பெயிண்டிங், பித்தோரா பெயிண்டிங், கலாம் பெயிண்டிங். ஸோ என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் டக்குன்னு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சௌரா பெயிண்டிங் லைனுக்கு ஏ, ஆப்ஷன் ஏன்றது தான் கரெக்டாக. ஓகேவா? ஸோ இதில் தான் அந்த மீன் வலை அணுகுமுறை அப்படின்றத பயன்படுத்துகிறாங்க. 9th ஏன்றது சார். அப்போ சௌரா பெயிண்டிங்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? சௌரா பெயிண்டிங் அப்படின்றது ஒடிஷாவுடைய ஒரு வகையான ட்ரைபல் பெயிண்டிங்கில் ஒன்று. ஓகேவா? ஸோ பழங்குடியினர் அவங்க வந்து வரையக்கூடிய பெயிண்டிங்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வால் பெயிண்டிங், அதாவது சுவரில் வந்து இது வரைவாங்க. ஓகேவா? திஸ் இஸ் த வால் பெயிண்டிங் ஸ்டைல். ஓகேவா? சுவரில் வரையக்கூடிய ஒரு டைப். ஓகே. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் அ பெயிண்டிங் ஹேவ் ரிலீஜியஸ் சிக்னிஃபிகன்ஸ் லைக் ஏ பிளைன் ஃபார்ம். ஓகேவா? பிளைன் ஃபார்ம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஜியஸ் என்ன சொல்கிறது, மத வழிபாடு இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த வகையில் இது வந்து இந்த பெயிண்டிங்கும் கொண்டு வராங்க. அண்ட் இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி சைடில் பார்டர் வந்து வரைஞ்சிருவாங்க. ஓகேவா? இந்த இதில் பார்த்திங்கன்னா பார்டர்ஸை வரைஞ்சிருவாங்க. இந்த பார்டரை வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே வந்து ஃபில் பண்ணுவாங்க மற்ற இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ரோச்சுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபிஷ்நெட் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க, மீன் வலை அணுகுமுறை அப்படின்னு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் வந்து ஜென்ரலாக என்னென்ன மாதிரியான சிம்பல்ஸ் இருக்கும் அப்படின்னா சன் காட், சூரியன் இருக்கும், மூன் இருக்கும், நிலவு இருக்கும், அதுக்கப்புறம் மரங்கள் இருக்கும், பிளான்ஸ் இருக்கும், அனிமல்ஸ் இருக்கும். அண்டு நம்மளுடைய லைஃப்பில் என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருக்குது, ஹார்சஸ், எலிஃபென்ட்ஸ், அது இல்லாமல் வில்லேஜ் ஆக்டிவிட்டீஸ், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயிண்டிங்குள்ளே வரும். ஓகேவா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே. ஓகே, இதில் சூரியன், குதிரை, அப்புறம் ஆட்கள், குடிசை, மரங்கள், இதெல்லாமே இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரியான பெயிண்டிங் பேர் தான் என்ன அப்படின்னா சௌரா பெயிண்டிங். ஸோ ஒடிசாவுடைய ஒரு பழங்குடி கலையில் ஒன்று. ஓகேவா? ஸோ அடுத்து லாஸ்ட் க்வெஸ்சன். ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இன் விச் இந்தியன் ஸ்டேட் இஸ் ஃப்ளமிங்கோ ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட்? ஃப்ளமிங்கோ திருவிழா எந்த இந்திய மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? இது வந்து எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உள்ள ஒரு க்வெஸ்சன். ஓகே. வெஸ்ட் பெங்கால், அசாம், மணிப்பூர், ஆந்திர பிரதேஷ். ஸோ ஆன்சர் பண்ணுங்க. ரைட் டு ஆன்சர் திஸ் க்வெஸ்சன், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அகாடமியில் நம்ம இந்த ஆர்ஆர்பி ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியனுக்கான கோர்சஸ் போயிட்டுருக்கு. அதில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா நம்மளுடைய அகாடமி நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஆர்ஆர்பி ஏஎல்பிக்கு ப்ராக்டிஸ் புக் அப்படின்றது இங்கிலீஷ் வெர்ஷனில் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். இதில் 15 செட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த புக் வாங்குறவங்களுக்கு வீடியோ சொல்யூஷன்ஸ் நம்ம அந்த 15 கொஸ்டின்ஸுக்குமே கொடுக்கலான் இருக்கும்.
அண்ட் நெக்ஸ்ட் வீக் இது வந்து நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீபிக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம அகாடமி நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ அதுக்கான லிங்க் கீழே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். அந்த ஃபார்ம்லாம் உங்களுடைய நேம் அண்ட் ஃபோன் நம்பர்ஸை ஃபில் பண்ணுங்கள், நாம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் ரெடி ஆனால் ஓகேவா, ஃபர்ஸ்ட் செட் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ஆன்சர் லாஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு தான் கரெக்டானது. ஃப்ளமிங்கோ ஃபெஸ்டிவலுங்க கொண்டாடப்படுகிறது, ஆந்திராவில் கொண்டாடுறாங்க, ஓகேவா? ஸோ அந்த ஃப்ளமிங்கோ அப்படின்றது ஒரு வகை பறவை, ஓகேவா, மைக்ரேட்டரி பேர்ட். ஸோ இது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு சில காலநிலைகளில் பறந்து வந்துட்டு அப்புறம் போயிடும், ஓகேங்களா? ஸோ இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஏரிகளில் வந்து நின்றுட்டு அது வந்து அதுக்கு தேவையான அந்த உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து முக்கியமாக ஆந்திராவில் புலிக்காட்டு ஏரி இருக்குது, ஓகேவா, பழவேற்காடு ஏரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பழவேற்காடு ஏரியில் இந்த பறவைகள் அதிகமாக வரும், அதனால் இந்த ஏரியில் தான் அதை வந்து கொண்டாடுறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதாவது ஆந்திராவினுடைய நெல்லூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, ஓகேவா? ஸோ தௌசண்ட்ஸ் ஆஃப் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து இங்கே வரும், வந்துட்டு அது கிளம்பி போகும். இதில் வந்து 3 நாட்களுக்கு வந்து இந்த ஃபெஸ்டிவல் அப்படின்றத கொண்டாடுறாங்க. எதுக்காக அப்படின்னா, மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி அண்டு அது வந்து இந்த பயோடைவர்சிட்டியை பற்றி எஜுகேட் பண்ணுறதுக்காக இதை கொண்டு வராங்க, ஓகேவா? ஸோ பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்கிறதுக்கான ஒரு எஃபர்ட்டாக இதை பார்க்குறாங்க. இது ஒவ்வொரு ஆண்டும் இது வந்து கொண்டாடப்படுகிறது, ஓகேவா? ஸோ திஸ் த ஆன்சர். அப்போ ஃப்ளமிங்கோ ஃபெஸ்டிவல் ஆந்திராவில் பழவேற்காடு ஏரியில் கொண்டாடப்படுகிறது, ஓகேவா? ஸோ நம்மளுடைய அகாடமியினுடைய டெலகிராம் சேனல், அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அது தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்டு அந்த டெலகிராம் லிங்க்கையும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ அடுத்த செஷனில் நம்ம இன்னொரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். நன்றி.